டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 26ஆம் தேதி டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தின் புதிய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதற்காக டெல்லி செல்லும் முதலமைச்சர் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 16 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரான கற்பகம் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆவடி ஆணையரான ஷேக் அப்துல் ரஹ்மான் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய TRO துர்காமூர்த்தி வணிக வரித்துறை இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நிதித்துறை இணை செயலாளரான கிருஷ்ணனுண்ணி அரசு கருவூலங்களுக்கான ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு கைவினைப் பொருள் வளர்ச்சி வாரிய நிர்வாக இயக்குநர் கவிதா ராமு அருங்காட்சியகங்களின் இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பவர்ஃபின் நிறுவன நிர்வாக இயக்குநர் அம்பலவாணன் தொழில் முனைவோர் வளர்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றிய சுகபத்ராவுக்கு நெல்லை மாநகராட்சியின் ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஸ்ரீகாந்திற்கு ஓசூர் மாநகராட்சியின் ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு துணை செயலாளர் அனு கடலூர் மாநகராட்சி ஆணையராகவும், நாகை கூடுதல் ஆட்சி ரஞ்சித் சிங் சேலம் மாநகராட்சி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை விருந்தினர் மாளிகை பொறுப்பு அதிகாரி கந்தசாமி ஆவடி மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் விநியோகக் கழக பொது மேலாளர் சதீஷ் ஈரோடு கூடுதல் ஆட்சியராகவும், கைத்தறித்துறை ஆணையர் விவேகானந்தன் நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொதுத்துறை கூடுதல் செயலாளர் சிவஞானம் CMDA தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநர் ஹனீஷ் சாப்ரா திருப்பூர் வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநராகவும், தொழில் முனைவோர் வளர்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் அமிர்த ஜோதி கைவினைப் பொருட்கள் வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டாண்டி நிர்வாகம் எடுத்து நடத்த முடியுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வேண்டும் என்றும், தேயிலை தோட்டத்தை டாண்டி ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், நிலம் பெறும் தகுதியுடைய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மணிமுத்தாறு அருகேயுள்ள பாப்பான்குளம் பகுதியில் 100% மானியத்துடன் வீடு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டாண்டி ஏற்று நடத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், டாண்டி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிறுவனம், டாண்டி மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகிய 3 அமைப்புகளின் உயரதிகாரிகளும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தை தனக்கு யார் என்றே தெரியாது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் 16ஆவது நாள் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளை வைத்து திமுக அரசியல் ஆதாயம் மட்டும் தேடி வருவதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த நிலையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய திட்டத்துக்கான இடத்தை ஆய்வு செய்யும் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ப. ரஞ்சித் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நீதி கட்சி காலத்துல இருந்து எனக்கு அரசியல்வாதியா சேகர்பாபுவின் இந்த பதில் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் அரிகரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரவுடி சம்போ செந்திலுக்கு கொலையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனால் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சம்போ செந்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியானது.
இதனையடுத்து அங்கு சென்றுள்ள தனிப்படை காவலர்கள் அவரை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை எந்த வழக்கிலும் சிக்காத சம்போ செந்தில் இம்முறை காவல்துறையினரிடம் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகரான மின்ட் ரமேஷ் காவல்துறை விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாளுக்கு நாள் தனிப்படை காவலர்களின் விசாரணை துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, ராமு, வழக்கறிஞர் அருள், வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகிய நான்கு பேரை காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் மற்ற மூவருக்கும் 3 நாட்கள் காவல்துறை கஸ்டடி வழங்கி நீதிபதி ஜெகதீசன் உத்தரவிட்டார். இவர்கள் 4 பேரும் 2வது முறையாக போலீஸ் காவலில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி மின் ரமேஷிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். அவருடைய வங்கிக் கணக்குகளை காவல்துறை ஆய்வு செய்து வருகிறது. மின் ரமேஷ் பாஜகவின் நெசவாளர் பிரிவின் மாநில செயலாளராக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார். மின் ரமேஷ் மற்றும் 3 வழக்கறிஞர்களிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் புதிய மாநில தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது வழக்கறிஞர் ஆனந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனி நீதிமன்றம் எங்களுக்கு வைத்து உடனடியாக விசாரணை நடத்தி இந்த எதிரிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கை. எங்களுடைய பாலிசியே பழிக்கு பழி என்ற பாலிசி இல்லை, எங்கள் தலைவருக்கும் இல்லை, அண்ணன் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் கிடையாது. அதே போன்று பழிக்கு பழி என்று அவர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று செய்ய வைத்திருப்பார்களே ஒழிய அந்த நபருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. எந்த பழிக்கு பழியும் இங்கு கொலைக்கு யாரும் இங்கு சபதமும் எடுக்கவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை கூர்ந்து கவனித்து வருவதாக ஆனந்தன் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆனந்தன் மற்றும் பொற்கொடி இருவருக்கும் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராக்கெட் ராஜாவின் காரில் சென்ற திசையன் விளை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராமமூர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பனங்காட்டுப்படை கட்சியின் நிறுவனத் தலைவரான ராக்கெட் ராஜா வழக்கு ஒன்றில் ஆஜராக நெல்லை நீதிமன்றம் சென்றார். விசாரணை முடிந்து அவர் தனது காரில் புறப்பட்டு சென்றார். அப்போது ராக்கெட் ராஜாவின் காரில் திசையன் விளை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராமமூர்த்தியும் உடன் பயணித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வழக்கில் தொடர்புடையவரின் காரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சென்ற வீடியோ வெளியான நிலையில் அவர் மீது நடவடிக்கை பாய்ந்தது. சர்ச்சையில் சிக்கிய ராமமூர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய வால்வுகளில் மீண்டும் பாதிப்பா என ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருக்கு ECG மற்றும் எக்கோ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் படுக்கையில் படுத்திருந்தாலே மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவரிடம் செந்தில் பாலாஜி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று பல்வேறு பரிசோதனைகள் அவருக்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதயவியல் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவக் குழு செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. நிலமோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCIDக்கு கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் CBCID விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் ஜாமீன் மற்றும் CBCID காவல் ஆகிய மனுக்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதற்காக திருச்சி மத்திய சிறையில் இருந்து MR விஜயபாஸ்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது MR விஜயபாஸ்கரை 7 அல்லது 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID கோரிக்கை விடுத்தது. பின்னர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி MR விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCIDக்கு அனுமதி அளித்தார். MR விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்தும் போது அதிமுக வழக்கறிஞர் ஒருவர் உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த நிலையில் CBCID விசாரணையின் போது யாருடைய தலையீடோ குறுக்கீடோ இருக்கக்கூடாது என உத்தரவிட்டார்.
இதனையடுத்து கரூர் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கரிடம் சிபிசிஐடி காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் தனியார் மூலம் மினி பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் மினி பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக கலைவாணர் அரங்கில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநகர போக்குவரத்துக் கழக இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் சென்னையில் தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறினார். சென்னையில் தனியார் பேருந்துகளை எம்டிசி சார்பில் இயக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மினி பேருந்துகளை 6 முதல் 8 கிலோமீட்டர் வரைதான் இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஆல்பி ஜான் அறிவுறுத்தினார். 8 பகுதிகள் 8 சோன்ஸ் சென்னையில் இருக்கக்கூடிய 8 சோன்ஸ்ல இப்போ பிரைவேட் மினி பஸ்ஸஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம்ன்றது சொல்றாங்க திட்டத்தில். இதேபோன்று சிஐடியு தொழிற்சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கங்களை பேச அனுமதிக்க கூடாது என்று தனியார் மினி பேருந்து உரிமையாளர்கள் முழக்கம் எழுப்பினர். இதனால் இரண்டு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இரவில் மட்டுமே ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை தாம்பரம் பணிமனையில் இன்று முதல் August 14 வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் August 2 வரை வழக்கமான கால அட்டவணையின்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இரவு 10:30 முதல் நள்ளிரவு 2:30 வரை புறநகர் ரயில் சேவைகள் முன்பு அறிவித்தது போலவே இயங்காது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோல August 3 முதல் August 14 வரை சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே ஏற்கனவே அறிவித்தது போல மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் பசுமை விமான நிலைய அமைவிடத்திற்கு சைட் கிளியரன்ஸ் எனப்படும் தள அனுமதி வழங்க மத்திய விமான போக்குவரத்து துறையின் வழிகாட்டு குழு பரிந்துரைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைக்க பரந்தூர், ஏகனாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 12 கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதனிடையே தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு தள அனுமதிக்கான விண்ணப்பத்தை மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு அனுப்பியது. December 2023 பாதுகாப்பு அமைச்சகத்தால் தள அனுமதிக்கான தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தள அனுமதி கோரி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திற்கு டிட்கோ விண்ணப்பித்துள்ளது. இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து துறை, ராணுவம் மற்றும் விமானப்படை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பரந்தூரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் தற்போது பரந்தூர் விமான நிலைய அமைவிடத்திற்கு தள அனுமதி வழங்க கடந்த 9 தேதியே மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுக் குழு பரிந்துரைத்துள்ளது. இதனையடுத்து பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை மத்திய விமான போக்குவரத்து துறை விரைவில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் இருக்க வேண்டுமா என எண்ணியதுண்டு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல பார்த்திருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா? Should we continue to be in politics? இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கினால் அப்போது மக்கள் திமுகவை புரிந்து கொள்வார்கள் என்றார். முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். அதே நேரத்தில் சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் ஓட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. தேசிய தேர்வு முகமையில் தான் பிரச்சனை இருப்பதாகவும் நீட் தேர்வில் இல்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசை பின்பற்றி மேற்குவங்க மாநில சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தேசிய அளவில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் என டெல்லி, கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் வழியில் நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசுகள் நடத்தும் தனித்தேர்வை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரும் தீர்மானம் மேற்குவங்க
சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் மீதான விவாதம் நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவிலும் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்து கர்நாடக மாநில அரசே பொது நுழைவுத் தேர்வை நடத்தி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை தீர்மானத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் கர்நாடக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் RSS-இல் இணையலாம் என்ற மத்திய அரசின் உத்தரவுக்கு RSS வரவேற்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர்கள் RSS நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை இருந்து வந்தது. இந்நிலையில் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்த தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் வேளையில் மோடி அரசாங்கத்தின் முடிவுக்கு RSS வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய RSS தேசிய செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பிக்கர் கடந்த 99 ஆண்டுகளாக நாட்டிற்காக சேவை செய்து வரும் இயக்கம் RSS என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தங்களது தரப்பிலிருந்து தடையை நீக்க வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் மத்திய அரசுக்கு வைக்கவில்லை எனவும் RSS தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.